தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவர் 13 வருடங்களின் பின்னர் விடுதலை. இந்திய கடனை இலங்கை ரூபாவில் மீள செலுத்துவதற்கு இணக்கம். புலம்பெயர் தொழிலாளர்களின் டாலர் வரவு தொடர்ந்தும் வீழ்ச்சி. இலங்கையில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை நடைமுறையாகும் திட்டம், அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு. யுபன் அபேகோனின் புதிய தேசிய மற்றும் தெற்காசிய சாதனை. ஹஜ் கடமையை நிறைவேற்ற இம்முறை 1585 இலங்கையர்களுக்கு வாய்ப்பு. 3500 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையிலும் அதிகரித்தது பேருந்து கட்டணம். நீராடச் சென்ற தந்தையும் மகனும் நீரில் மூழ்கி மரணம். கந்தளாய் மோட்டார் சைக்கிள் விபத்து. இன்றும் நாளையும் இல்லை, லிட்ரோ விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 13 ஆண்டுகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் கேதீஸ்வரன் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மொனராகலி மேல் நீதிமன்றம் வழங்கிய ஆயுட்கால சிறை தண்டனைக்கு எதிராக செய்யப்பட்ட மேன்முறையீட்டின் அடிப்படையில் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் கேதீஸ்வரன் கடந்த 2009 ஆண்டு மார்ச் மாதம் 18 தேதி திருக்கோவில் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் தனது 21 வயதில் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் தேசிய அடையாள அட்டையும் சிறிய தொகை பணமுமே இருந்ததாக சுந்தரலிங்கம் கேதீஸ்வரனுக்காக வாதாடிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் அபிவிருத்திக்குமான நிலையத்தின் சட்ட ஆலோசனை குழு தெரிவித்தது. எனினும் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பின்னரே அவரிடம் குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவினால் மருந்துகள் கொள்வனவிற்காக வழங்கப்படும் கடனை இலங்கை ரூபாவிலேயே மீள செலுத்துவதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையில் டாலர் பற்றாக்குறை நீடிக்கும் நிலையில் இந்தியாவுடன் இடம்பெற்ற பேச்சுக்களின் பின்னர் இந்தியா அதற்கு இணக்கம் வெளியிட்டுள்ளது. இதேவேளை பிரெஞ்சு அரசாங்கத்தினால் இலங்கைக்கு நாளை வழங்கப்பட உள்ள மருந்துகளின் பாவனையுடன் 90 நாட்கள் சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை 76 அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டது. உள்ளூர் மருந்து விநியோகஸ்தர்களுக்கு 33 பில்லியன் இலங்கை ரூபாய்கள் செலுத்த வேண்டிய நிலை காணப்படும் நிலையில் மருத்துவத்துறை நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகிறது. இந்த நிலையிலேயே அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் இலங்கையில் பற்றாக்குறையாக உள்ள மருந்துகள் குறித்த அறிக்கையை வழங்குமாறு சுகாதார அமைச்சருக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியினால் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டிற்கு குறுகிய கால மற்றும் நடுத்தர கால தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இன்று பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பும் டாலர் எண்ணிக்கையில் தொடர்ந்தும் கடுமையான வீழ்ச்சி காணப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியில் அன்னளவாக 650 மில்லியன் டாலர்கள் அளவில் வெளிநாடுகளில் தொழில் புரியும் இலங்கையர் மாதம் ஒன்றுக்கு இலங்கைக்கு அனுப்பி வைத்திருந்தனர். இந்த நிலை படிப்படியாக குறைந்து தற்போதைக்கு மாதம் ஒன்றுக்கு 250 மில்லியன் டாலர்கள் வரை குறைந்துள்ளது. அத்தியாவசிய அரசு ஊழியர்களை மாத்திரம் வேலைக்கு அழைக்கும் திட்டம் இன்று முதல் நாட்டில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்று நிரூபத்தினை பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் நேற்றைய தினம் வெளியிட்டது. அந்த சுற்றறிக்கையில் நாட்டில் தற்போது எரிபொருள் பெற்றுக்கொள்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொது மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகளில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதைய காலப்பகுதியில் எரிபொருள், மின்சாரம் மற்றும் நீர் என்பவற்றுக்கான அரசு செலவுகள் மட்டுப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. ஜெர்மனியில் இடம்பெற்ற தடகள போட்டியில் யுபன் அபேகோன் புதிய தேசிய மற்றும் தெற்காசிய சாதனையை பதிவு செய்துள்ளார். அவர் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் 10.06 வினாடிகளில் ஓட்ட தூரத்தினை நிறைவு செய்து இந்த சாதனையை பதிவு செய்துள்ளார். முன்னதாக யுபன் அபேகோன் இத்தாலியில் இடம்பெற்ற 200 மீட்டர் ஓட்டத்தில் தேசிய மற்றும் தெற்காசிய சாதனை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புனித ஹஜ் பயண ஏற்பாடுகள் அமைப்பினருக்கும் சுற்றாடல் துறை அமைச்சர் நசீர் அகமட்டிற்கும் இடையே நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அமைச்சர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இந்த முறை ஹஜ் பயண ஏற்பாடுகளை செய்வது குறித்தும் அதில் ஏற்பட்டுள்ள தடைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களாக புனித ஹஜ் பாத யாத்திரைக்கு இலங்கையிலிருந்து எவரும் செல்லவில்லை. இந்த நிலையில் இந்த முறை 1585 பேருக்கு ஹஜ் கடமையை நிறைவேற்ற வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் நாட்டில் ஏற்பட்ட
ஏற்பட்டுள்ள டாலர் நெருக்கடி உள்ளிட்ட சில விடயங்களால் பயண கட்டணங்களை டாலரில் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அந்த அமைப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசு அனுமதியுடன் குறித்த நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து இந்த சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக சுற்றாடல் அமைச்சு அறிவித்துள்ளது. 3500 மெட்ரிக் டன் எரிவாயு தாங்கிய கப்பல் ஒன்று இன்றைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளது. 7500 மெட்ரிக் டன் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதற்காக 6.5 மில்லியன் டாலர் கொடுப்பனவு செலுத்தப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று நாட்டை வந்தடையுள்ள கப்பலிலிருந்து எரிவாயுவை தரையிறக்கும் வரையில் எரிவாயு கொள்கலன்கள் விநியோகிக்க முடியாது. இதனால் இன்றைய தினமும் வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன் விநியோகம் இடம்பெற மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக விற்பனை நிலையங்களில் எரிவாயுக்காக வரிசைகள் காத்திருப்பதை தவிர்க்குமாறு அந்த நிறுவனம் பொதுமக்களை கோரியுள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் எரிபொருட்களின் விலைகளும் நேற்று முன்தினம் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. எரிபொருளின் விலை அதிகரிப்பை அடுத்து நெடுஞ்சாலைகளில் இயங்கும் சொகுசு பேருந்துகளின் கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இன்று அறிவித்தது. சொகுசு நெடுஞ்சாலை பேருந்துகளின் கட்டணம் 19.49% அதிகரித்துள்ளது என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விலை உயர்வு இன்று பிற்பகல் 1 மணி முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேலும் தெரிவித்தது. திருத்தப்பட்ட விலைகளின்படி கொழும்பு தொடக்க மாத்திரை வரை ₹1210, கடவத்தை தொடக்கம் காலி வரை ₹1000, கொழும்பு தொடக்கம் அம்பிலிப்பிட்டிய வரை ₹1680, கொழும்பு தொடக்கம் வீரக்கெட்டிய வரை ₹1550, கொழும்பு தொடக்கம் மொடராகலை வரை ₹2420, மக்கும்பர தொடக்கம் அக்கரைப்பற்று வரை ₹3100 அறவிடப்படுகிறது. மகியங்கனை பகுதியில் தம்பரவு வாவிக்கு நீராட சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை கந்தளாய் பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்து சம்பவத்தில் 1 வயது குழந்தையும் தாயும் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் நேற்றிரவு கந்தளாய் பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் கணவன், மனைவி மற்றும் 1 வயது குழந்தையும் வீதியால் சென்று கடையொன்றில் நிறுத்த முற்பட்ட போது பின்னால் வேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காணொலி அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கமராக்களில் பதிவானது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தளாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இன்று மற்றும் நாளை ஆகிய இரு தினங்களில் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர் விநியோகம் இருக்காது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. 7500 மெட்ரிக் டன் எடை கொண்ட 2 எரிவாயு கப்பல்கள் தற்போது இலங்கையை நோக்கி வருவதாகவும், 1 கப்பல் நாளை வரும் என்றும், மற்றைய கப்பல் ஞாயிற்றுக்கிழமை வரும் என்றும் லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜித் ஹீர தெரிவித்தார். இந்த 2 கப்பல்களுக்கும் பணம் செலுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். குறித்த கப்பல்கள் வந்த மறுதினம் விநியோகம் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை முறையற்ற வகையில் எரிவாயுவை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறும், அதிக விலைக்கு எரிவாயுவை வாங்கவோ அல்லது விற்கவோ வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.